Hi friends, welcome back to Joe's Vlogs Cookings. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா செட்டிநாடு மட்டன் குழம்பு. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மல்லி 2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், தேங்காய் துருவல் 4 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 6. எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெய் 3 டீஸ்பூன், பிரியாணி இலை சிறிது, சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி 1, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், வத்தல் தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துடலாம். முந்திரி மட்டும் இப்போ சேர்த்துக்க வேண்டாம், கடைசியாக சேர்த்துக்கலாம். இனி நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் முந்திரியும் கருவேப்பிலையும் சேர்த்து அதை அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இனி நம்ம இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இனி நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இனி நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயமும் சேர்த்து பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இனி இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இனி நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்குனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலையை அதில் சேர்த்துக்கலாம். இனி அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் துண்டுகள் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் துண்டுகள் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இனி நம்ம இது எல்லாத்தையும் குக்கருக்கு மாத்திரலாம். இப்போ கறி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் இப்போ குக்கரை மூடி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 4 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். எனக்கு 4 விசில் கரெக்டாக இருந்தது. இப்போ ப்ரெஷர் போயாச்சு. இனி திறந்து பார்த்துடலாம். திறந்ததுமே நல்ல வாசமாக இருக்குது. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக இருக்குது குழம்பு. அவ்வளவுதான் இந்த ரெசிபி. இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.